தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இரண்டு நாட்களுக்கு முன்புதான் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து முடிந்தது. வீரர்கள் அதிக அளவில் காளைகளை அடக்கி கட்டில், பீரோ, சைக்கிள், சேர், பைக் என பல பரிசுகளை அள்ளிச் சென்றனர். இந்நிலையில் நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. இந்த போட்டியை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்த போட்டியை காண உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள், வெளிநாட்டவர்கள் என அனைவரும் வந்திருந்தனர். இந்த போட்டியில் அமைச்சர் விஜயபாஸ்கரின் மூன்று காளைகளும் பங்கு பெற்றது. காலை 8:15 மணிக்கு தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி மாலை 5:45 மணிக்கு முடிவு பெற்றது. போட்டியைக்கான ஓபிஎஸ், திண்டுக்கல் சீனிவாசன், கடம்பூர் ராஜு, காமராஜ், ஆர்பி உதயகுமார் என ஏராளமான தமிழக அமைச்சர்கள் வந்திருந்தனர். பொதுவாக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு போட்டி என்றால் அது அலங்காநல்லூர் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்க விராலிமலை ஜல்லிக்கட்டிற்கு ஏன் இத்தனை அமைச்சர்கள் வந்தார்கள் என்பது உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது. இந்த விராலிமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற்ற மொத்த காளைகளின் எண்ணிக்கை 1353. போட்டியில் பங்கேற்ற மொத்த மாடுபிடி வீரர்களின் எண்ணிக்கை 475. இது உலக சாதனைக்காக நிகழ்த்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியாகும். இதற்காக இங்கிலாந்திலிருந்து கின்னஸ் குழுவைச் சேர்ந்த மார்க் மற்றும் மெலனி ஆகிய இருவரும் வந்திருந்தனர். மாலையில் முடிவடைந்த ஜல்லிக்கட்டு போட்டி உலக சாதனையான புத்தகமான கின்னஸில் இடம் பிடித்தது. அதற்கான சான்றிதழ் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த விராலிமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுகளை அடக்க முயன்ற வீரர்களில் பலர் காயமடைந்தனர், இருவர் உயிரிழந்தனர். அமைச்சர் விஜயபாஸ்கரின் மூன்று காளைகளை யாராலும் அடக்க முடியவில்லை. தமிழர்களின் வீர அடையாளமாக விளங்கிய ஜல்லிக்கட்டு போட்டி கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடித்திருப்பது தமிழனுக்கு கிடைத்த பெருமையாகும்.